Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆரி வர்க்குக்கு தேவையான ஒரு டிசைன் வந்து நாமளே எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பூ வந்து நான் இப்ப கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் போர்டுல வந்து ஒரு பெட்டல வந்து நான் வந்து வரையிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. சோ பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு அந்த பெட்டல். இத வச்சு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளவரை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஒரு லீஃப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் இதே மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, அப்புறம் வந்து பெட்டல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளவர் வந்து இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஒரு டிசைனும். இப்போ பார்த்தீங்கன்னா பூவை வந்து டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இலையை வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இப்போ சூப்பரான டிசைன் நம்மளே டெம்ப்ளேட் வச்சு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை எப்படி ட்ரேஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் துணியை நல்லா ஃபிட்டாக ஃபிட் பண்ணிக்கணும், அது முக்கியமானது. அதுக்கு பிறகு அந்த துணிக்கு மேலே கார்பன் ஷீட்டை வச்சிடுறேன். வச்சுட்டு நமக்கு அந்த டிசைனில் எந்த பார்ட் தேவையோ அந்த பார்ட்டை வந்து நம்ம அந்த டிசைனுக்கு மேலேயே நல்லா அழுத்தி வரையணும். ஸோ நீங்கள் வரையும் போது இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, எல்லா டிசைனையும் கவர் பண்ணுற மாதிரி வரையணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிசைனும் வந்து மிஸ் ஆகாமல் வரும். இல்லைன்னா பிறகு கார்பன் ஷீட்டை விளக்கினோன்னா உங்களுக்கு அந்த டிசைன் திருப்பி வரைகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டாச்சு. இந்த டிசைன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் எப்படி போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.